வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுடன் நுரோஷனுடன் நான் சிந்து. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பண்டிகை காலத்தின் 11 நாட்களில் அதிவேக நெடுஞ்சாலைகளில் இருந்து 349 மில்லியன் ரூபாய் வருமானம். கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் எமக்கு கட்டளையிட முடியாது என அருட்தந்தை ஜெபபாலன் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பங்காளி கட்சிகளிடையே ஏற்பட்ட குழப்பத்தை தணிக்கும் விதத்தில் கூடிய விசேட கூட்டம் தோல்வி. சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்திற்கு அமைவாக நாட்டின் தேசிய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்தார். ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி 69 லட்சம் மக்களுக்கு அரசாங்கம் துரோகம் அளித்துள்ளதாக தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். பண்டிகை காலத்தின் 11 நாட்களில் அதிவேக நெடுஞ்சாலைகளிலிருந்து 349 மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அந்த காலகட்டத்தில் லட்சக்கணக்கான வாகனங்கள் கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை, வெளிவட்ட நெடுஞ்சாலை மற்றும் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையை பயன்படுத்தியுள்ளன. இந்த காலகட்டத்தில் ஏப்ரல் 10 அதிக எண்ணிக்கையிலாக 141,187 வாகனங்கள் அதிவேக நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தின. அன்றைய தினம் மாத்திரம் 38 மில்லியன் ரூபாய் வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அமைதிக்காகவும் மனிதாபிமானத்திற்காகவும் போராடியவர்களையே அஞ்சலிக்க முடியாதவர்களாக தமிழர்கள் இருக்கிறார்கள் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற நாட்டுப்பற்றாளர் அன்னை பூபதி அவர்களின் 33வது ஆண்டு நினைவு நாள் நிகழ்வில் அஞ்சலி செலுத்திய பின்னரே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், அன்னை பூபதியின் வரலாற்று தடங்கள் வித்தியாசமானது. உறுதியான பெண்மணியாக உலகத்தில் வாழ்கின்ற பெண்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக அறவழியில் தன் மக்களுக்காக மண்ணுக்காக தன் உயிரை தியாகம் செய்த தியாகியாக அன்னை பூபதி மிளிர்கின்றார். அவ்வாறான தாயின் நினைவு நாளை கூட நாம் கொண்டாட முடியாதவர்களாக நசுக்கப்பட்டிருக்கின்றோம். அவர் ஒரு அடிப்படைவாதி அல்ல, யாரையும் அழிக்க வேண்டுமென்று அவர் கூட கேட்கவில்லை. அவர் அமைதியையும் மனிதாபிமானத்தினையும் மட்டுமே கோரிக்கையாக முன்வைத்திருந்தார். அதற்காக 30 நாட்கள் ஆகாரமின்றி தன் உயிரை ஈகம் செய்தவர்களை கூட நினைவு கூற முடியாதவர்களாக நாம் இருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் நெருக்கடிகளுக்கும் வன்முறைகளுக்கும் தமிழர்களான நாம் முகம் கொடுக்கின்றோம் என்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் மேலும் தெரிவித்துள்ளார். கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் எமக்கு கட்டளையிட முடியாது என மனித உரிமை செயற்பாட்டாளர் அருட்தந்தை ஜெபபாலன் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இலங்கையில் இடம்பெற்ற ஈஸ்டர் தின சம்பவத்தின் 2வது வருட நினைவு தினம் நாளை மறுதினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அன்றைய தினம் 2 நிமிட மௌன அஞ்சலியினை செலுத்த வேண்டும் எனவும் விசேட வழிபாடுகளை முன்னெடுக்குமாறும் பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை இலங்கை முழுவதும் உள்ள ஆயர்கள் மற்றும் அருட்தந்தையர்களுக்கு அறிவித்துள்ளார். எனினும் பேராயர் மல்கம் ரஞ்சித் கொழும்பு மறைமாவட்டத்திற்குத்தான் ஆயர். எனவே எங்களுக்கு எவ்வித அறிவுறுத்தல்களையும் வழங்குவதென்றாலும் அதனை எமது மறைமாவட்ட ஆயரே வழங்க முடியும் எனவும் அருட்தந்தை ஜெபபாலன் குறிப்பிட்டுள்ளார். கடந்த கால அமைதியின்மையினூடாக தனி நாட்டை பெற்றிருந்தால் சர்வதேச அளவில் நாடு இன்று எதிர்கொண்டிருக்கும் சேதங்கள் கூட ஏற்பட்டிருக்காது என ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் தம்பர அமிலத்தேரர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இடம்பெற்றிருந்த ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், அரசு தலைவர் கோட்டாபாய ராஜபக்ச ஹிட்லரை போல மாற வேண்டும், ஆனால் அவர் அவ்வகையில் இன்னும் மாறவில்லை என்று அமைச்சர்கள் தெரிவிக்கின்றனர். ஹிட்லர் இறுதியில் 1945 ஏப்ரல் 30 தன்னைத்தானே மாய்த்து கொண்டார். ஆகவே கோட்டாபாயவும் இவ்வாறு செய்து கொள்ள வேண்டுமென்றா இவர்கள் கூறுகின்றனர். இன்று கொழும்பு துறைமுக நகர திட்டம் ஒட்டுமொத்த நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு தாக்கம் செலுத்துகிறது, தனி நாடாகவே அது உருவாகின்றது. உண்மையிலேயே புலிகள் அமைப்பு பிரச்சனையின் போது தனியுள்ள நாட்டை பெற்று வெற்றி பெற்றிருந்தால் நாட்டிற்கு இவ்வளவு சேதம் ஒன்று ஏற்பட்டிருக்காது. எங்களோடு எமது நாட்டோடு இருப்பவர்கள் என்று நினைத்து புலிகள் அமைப்பு செயற்படுவதை சரியென்றும் ஆறுதல் கூறியிருந்திருக்கலாம். எனினும் இப்போது ஃபோர்ட் சிட்டியை முழுமையான தனி நாடாக சுதந்திரித்துக் கொள்வதற்காக சீனா முயற்சிக்கின்றது. கோட்டாபாயாவுக்கு வாக்களித்த 69 லட்சம் மக்களும் இன்று இதனை சிந்திக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பங்காளி கட்சிகளிடையே ஏற்பட்ட குழப்பத்தை தணிக்கும் விதத்தில் பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ தலைமையில் கூடிய விசேட கூட்டம் தோல்வியை தழுவிக்கொண்டது. கூட்டத்திற்கு மொட்டு கூட்டணியின் பிரதான 10 கட்சிகளின் தலைவர்கள் மட்டுமல்லாமல் சிறிய சிறிய கட்சிகள், அமைப்புகள், குழுக்களைச் சேர்ந்த பலர் அழைக்கப்பட்டிருந்தனர். இதனை அறிந்த அமைச்சர்களான விமல் வீரவன்ச, உதயகம்மன் பிள்ள, வாசுதேவ நாணயக்கார போன்றோர் அது குறித்து பிரதமரின் அலுவலக ஆளணி அதிகாரியான பிரதமரின் மகன் ஜோசித ராஜபக்ஷவுடன் தொடர்பு கொண்டு கேட்டுள்ளனர். இதையடுத்து பசில் ராஜபக்ஷவின் வழிகாட்டலில் இவ்வாறு பலர் அழைக்கப்பட்டிருக்கின்றமையை ஜோசித உறுதிப்படுத்தினார்.
இதன் பின்னர் நேரத்துடன் பிரதமரின் அலுவலக இல்லத்திற்கு வருகை தந்த விமல் வீரவன்ச, உதயகம்மன் பிள்ளை, வாசுதேவ நாணயக்கார போன்றோர் பிரதமர் மகிந்த ராஜபக்ஷவை சந்தித்து தமது ஆட்சேபணியை தெரிவித்துவிட்டு சென்றுள்ளனர். எனினும் அவர்களுடன் வந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்திரிபால ஸ்ரீசேன மற்றும் சிலர் பிரதமருடன் கலந்துரையாடினர். ஆயினும் மொட்டுக்கட்சி கூட்டணியின் உள்வீட்டு குழப்பத்தை தீர்க்க எடுக்கப்பட்ட கூட்டு முயற்சி தோல்வியடைந்துள்ளது. இருப்பினும் வேறு ஒரு தினத்தில் கட்சித் தலைவர்களை மட்டும் உள்ளடக்கிய மற்றொரு கூட்டத்தை கூட்டுவதாக பிரதமர் இந்த அமைச்சர்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளார். சுபீட்சத்தின் நோக்கு எனும் ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனத்துக்கு அமைவாக நாட்டின் தேசிய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமால் குணரத்னம் தெரிவித்துள்ளார். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு பாதுகாப்பு அமைச்சின் செயற்பாடுகளை சம்பிரதாயபூர்வமாக மீள ஆரம்பிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது மேலும் உரையாற்றிய அவர், நாட்டின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அதே சமயம் திறமையாக செயல்படுவதற்கும் அரசாங்கத்தின் அபிவிருத்தி செயற்பாட்டில் எமது அதிகபட்ச பங்களிப்பை வழங்குவதற்கும் அனைவரும் உறுதி பூண வேண்டும். ஜனாதிபதியின் வழிகாட்டுதலுக்கு அமைய அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மற்றும் முப்படையினரின் சுறுசுறுப்பான செயற்பாடுகள் காரணமாக நாட்டில் நோய் தொற்று பரவலை கட்டுக்குள் வைத்திருக்க முடிந்தது. இதற்காக செயலாற்றிய அனைவருக்கும் நன்றிகள் எனவும் தெரிவித்திருந்தார். சுகாதார அமைச்சு, நோய் தொற்று ஒழிப்பு தொடர்பான ஜனாதிபதி செயலணி மற்றும் அரசாங்கம் ஆகியவற்றின் அர்ப்பணிப்பாலேயே தொற்று பரவலை வெற்றிகரமாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முடிந்துள்ளதாக சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாம் எந்த வேலைகளையும் செய்வதில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். ஆனால் சுகாதார அமைச்சு தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானவையாகும் என கூறியுள்ளார். உலகின் பல நாடுகளில் நோய் தொற்று பரவலின் மூன்றாம் அலை ஏற்பட்டுள்ளதுடன் எமது அண்டை நாடான இந்தியாவில் தற்போது நாளாந்தம் 200,000 தொற்றாளர்கள் இனம் காணப்படுகின்றனர். அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனியில் உள்ள நாடுகளில் வைரஸ் தீவிரமாக பரவி வருவதுடன் காப்பாற்ற முடியாதவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து செல்கின்றது. ஆனால் நாம் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றியமையினாலே இன்று தொற்றாளர் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதோடு காப்பாற்ற முடியாதவர்களின் எண்ணிக்கையும் குறைவடைந்துள்ளது. எனவே இவ்வாறு நாம் செயற்பட்டு கொண்டிருக்கும் போது நாம் சேவையாற்றவில்லை என குறிப்பிடுவது போலியான குற்றச்சாட்டாகும் என்றார். ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய 69,00,000 மக்களுக்கு அரசாங்கம் துரோகம் அளித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இதை தொடர்பில் தொடர்ந்தும் தெரிவித்த அவர், கொழும்பு துறைமுக நகரை சீனாவிற்கு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதைவிட கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனை சீனாவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. ஹம்பாந்தோட்டை துறைமுகம் சீனாவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. இவை அனைத்து விடயங்கள் ஊடாகவும் இந்த நாட்டில் தனியாக சீன காலனி ஒன்று உருவாக்குகின்றது என்பதை முழு உலகுக்கும் ஏற்றுக்கொண்டுள்ளது. கருப்பு பணத்தை வெள்ளியாக மாற்றும் இடம் ஒன்றை உருவாக்கப்படுவதாக அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இது என்னுடைய அமைச்சு பதவி தொடர்பான பிரச்சனை அல்ல. அவ்வாறான மனநல பிரச்சனையும் எனக்கு இல்லை. நாம் அரசியலில் வாழ்பவனும் அல்ல. 35 வருடங்களுக்கு முன்னர் கஷ்டப்பட்டு உழைத்து நாட்டிற்கு வரி செலுத்தும் பிரஜையே நான். எனக்கு எதிராக கட்சி மட்டத்தில் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இதற்கு கட்சிக்கு முழு உரிமை உண்டு. அரசியல் நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு என் மீது பல குற்றச்சாட்டுகள் தற்போது முன்வைக்கப்படுகின்றன. இவற்றை ஒருபோதும் பொருட்படுத்தப் போவதில்லை. நாட்டின் தேசிய வளங்களை ஏனைய நாட்டவர்களுக்கு வழங்க நாட்டு மக்கள் இடமளிக்க வேண்டாம். தேசிய வளங்கள் அந்நிய நாட்டவர் வசமானால் இலங்கை மக்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். ஈஸ்டர் சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் நாட்டின் பல பகுதிகளிலும் சுதந்திரமாக நடமாடி கொண்டிருக்கின்றனர் என அருட்தந்தை ஸ்ரீல் காமினி தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு சம்பவம் மேற்கொள்ளப்பட்டு 2 வருடங்கள் நிறைவடைய உள்ள நிலையில் இதுவரையில் வெளியாகியுள்ள தகவல்களின் அடிப்படையில் அதன் பிரதான சூத்திரதாரியால் அடிப்படைவாத செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வந்துள்ளன. இதனுடன் தொடர்புடைய 15 அமைப்புகள் நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்த அமைப்புகளால் இஸ்லாம் ராஜ்யம், ஏனைய மதங்களை அழித்தல், இஸ்லாமியர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளுக்காக அவர்களை பழிவாங்குதல் உள்ளிட்ட 5 விடயங்கள் பரப்பப்பட்டுள்ளன. இவற்றின் மூலம் பாரதூரமான அடிப்படைவாத செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நாடளாவிய ரீதியில் 350 இஸ்லாம் இளைஞர் யுவதிகள் இதில் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளனர். மிக குறுகிய அளவானவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். எனவே முழு நாட்டின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்.